நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் அடுத்த மப்பேடு அருகே உள்ள நரசமங்கலம் காலனி அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி. இவருடைய மகள் தான் ஜெய்ஸ்ரீ, வயது 21. இவர் பிபிஏ பட்டப்படிப்பு முடித்துவிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்பத்தூர் அருகே சுங்காச்சத்திரத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி என்று வேலைக்கு சென்ற ஜெயஸ்ரீ மீண்டும் வீடு திரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன அவரது பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதற்கிடையே நேற்று முன்தினம் நரசமங்கலம் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் பெண் ஒருவர் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இது தொடர்பாக ஜெயஸ்ரீயின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டனர். அப்போது அங்கு அவர்கள் சென்று பார்த்தபோது அங்குள்ள முச்செடியில் துப்பட்டாவால் ஜெயஸ்ரீ தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஜெயஸ்ரீயின் உடலைக் கண்டு கதறி அழுதது காண்போரையே கண்கலங்கச் செய்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயஸ்ரீக்கும் அதே பகுதியை சேர்ந்த இளவரசன் என்போருக்கும் கடந்த ஓராண்டாக காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஜெயஸ்ரீ பட்டியலினத்தை சேர்ந்தவர், இளவரசன் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இளவரசன் வீட்டில் கடுமையான எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இந்நிலையில்தான் சனிக்கிழமை காலை வழக்கம் போல வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு ஜெயஸ்ரீ தனது வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். காலை 10 மணி அளவில் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள முட்போதரில் துப்பட்டாவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாகவும் கிடந்துள்ளார். அந்த பகுதி வழியாக சென்றவர்கள் அதை பார்த்துவிட்டு மப்பேடு காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். ஜெயஸ்ரீயின் உடலில் சில காயங்களும் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது செல்போன், ஏடிஎம் அட்டை மற்றும் பணப்பை ஆகியவற்றையும் காணவில்லை. தொடர் அதிர்ச்சியாக அவரது காதலித்து வந்த இளவரசன் என்பவரையும் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த ஜெயஸ்ரீயின் தந்தையான சுந்தரமூர்த்தி தனது மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்போது தலைமறைவான இளவரசனையும் தேடி வருகிறார்கள். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காதல் விவகாரத்தில் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா, அல்லது தந்தை சொல்வது போல மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளாரா என பல்வேறு கோணங்களில் மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது.